நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச்ல வந்தாச்சு, என்னங்க இவன் பப்ஜின்னு பேர் வச்சுருக்கிறான், பைத்தியக்காரன் ஹைட் அண்ட் லைனில் வந்து பப்ஜின்னு பேர் வச்சுருக்கிறான் பாருங்களேன், அங்கே தான் இவன் ஒருத்தர் ஓனுங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜிக்காரங்கிட்டே போவோம். இவன் பார்த்தீங்கன்னா அவனை முச்சு விட்டுக்கிறான் போலங்க, சைடில் பார்த்தீங்கன்னா பேர் வந்துச்சு, சரி நம்ம போய் வேறு யாருன்னா தேடுவோம். அவனுங்க வின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கிட்டே இருக்கு, நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஈஸியாக அடிச்சிடலான் தான் நினைக்கிறேன். இவனுங்க டக்குன்னு மாட்ட மாட்டானுங்க, எப்போவுமே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் மாட்டானுங்க, யானே தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி பார்க்கலாம், ஏன்னா மேலே எவனோ உக்காந்துருந்தாலும் உக்காந்துருந்துருப்பான். மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தையும் காணோம், இந்த பொண்ணு தாங்க பண்ணுக்குது, அட பைத்தியமாங்க இது, பாம்லாம் போட்டு பார்த்துனுக்குது அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுல் ஹெச்பி தான் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு இந்த பொண்ணு பாம்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணுதுன்னு தெரிலங்க, சுட்டு பார்த்தா என்னான்னு தெரில, அந்த பொண்ணுக்கு பாம்லாம் போய் வேஸ்ட் பண்ணுது. அட எங்கேருந்துங்க நம்மள பண்ணியா மாத்தனா ஆளை காணுமே, அப்படியே பைத்தியார பையில எங்கடாகிறேன், இருக்கு நம்ம பின்னாடி போய் தேடுவோம். இந்த பொண்ணு பின்னாடி தான் இருக்குது, அப்புறம் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, இது என்னங்க லூஸ் மாதிரி தாவி தேவை விளாண்டுக்குது. இப்போ அப்படியே போயிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் சுட்டு பார்க்கலாம், ஏன்னா பக்கத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எவனோ நம்மளை ஆடா மாற்றிருப்பான். கீழே மேலேனு ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் தேடணும், ஏதோ மேலே உக்காந்துக்கிறாங்க தலைவன் சேர மாதிரி பார்த்தீங்கன்னா போய் மேலே உக்காந்துக்கிறான். தலைவன் பண்ணியா மாதிரிலாம் நினச்சிருப்பான் போல், நான் அப்படியே தூரத்தில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் பண்ணியா மாறல, இவனை டக்குன்னு முடிச்சு விட்டுடலாம். நான் ஓட்டம் ஓடுறான் பாருங்களேன், நம்ம தூரத்துலேருந்தே கொஞ்சம் அடிக்கலாங்க, நம்ம கிட்ட போனால் பண்ணியா மாற்றிடுவான். எப்பா இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டாச்சு, ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மின்னுன்னு வந்துச்சுங்க. அவனுங்க காண்டாவிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீ நமஜில் அவரை போட்டு விட்டேன், பாட்டு பசங்க அப்போ கூட பாட்டு மாதிரி தான் விளாட போகிறானுங்க. நம்ம டீமில் என்னங்க ஒருத்தனையும் அளக்கணும், அதோ இங்கே 2 பேர் தாங்கிறானுங்க. டக்குன்னு கதவு திறந்து விடுங்கடே, எப்பாடி அப்படியே திறந்துட்டானுங்க. இப்போ போய் டக்குன்னு இவங்களை தேடி அடிக்கிற வேலை தான். நாங்கள் நம்ம டீமாலெலாம் அங்கேயே நின்றுக்கிறானுங்க, ஒருத்தனை வந்து தொலைய மாட்டேங்கிறானே. நம்ம டீம் ஆளுங்க மட்டும் ஏன் தான் இப்படிக்கிறானுங்க தெரியல, எல்லாம் பாட்டு மாதிரி வந்துடுறானுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மல்டிப்ளேயர் கேமை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, எந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருதோ ஸோ நம்ம அதே விளாடலாம். இன்னும் அங்கே வழியிலே பேக் இருக்குது, தலைவன் மாட்டிக்கிறாங்க, சரியான பைத்தியக்காரனாட உட்காந்துக்கிறான் பாருங்களா, ஐயோ ஆடா மாற்றிட்டானே, 2 பேருக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேக்காக மாறிக்கிறானுங்க, டக்குன்னு போய் முடிச்சு விடணும், அப்படிலாம் வேற எங்கே ஓட்டுருவானுங்க. என்கிட்ட பாம் இருக்குது, பாம் போட்டால் இவனுக்குலாம் வேஸ்ட்டு தான், நம்ம அப்படியே இதுவிலே சுட்டுடலாம். அட பயங்களா நம்மளை கோழியாக மாற்றிட்டாங்க, இவன் வேறு ஆடா கோழியாக மாற்றிட்டாங்கன்னா ஓடிடுறான், எங்கேக்குறானே தெரில. இதோ இன்னொருத்தன் வந்துட்டாங்க, நம்ம டீமால் ஆடா மாற்றிட்டு வந்துட்டுக்கிறான் போல், மாட்டினா எல்லாம் ஒன்றா மாட்டுறானுங்க, அப்படிலாம் மாட்டவே மாட்டேங்கிறானுங்க. நம்ம டீமால் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிறாங்க, இவனை டக்குன்னு பாம் போட்டே முடிச்சு விட்டுருவான், ரொம்ப நேரம் ஆட்டை காமிச்சிருக்கிறான். அவள் தாங்க இவனை முடிச்சு விட்டாச்சு, நம்ம டீமால் கிட்ட இருந்தவன் எங்கே போனான்னு வர தெரியலையே, எமோஜியில் அவரை போட்டுனுக்கிறானுங்க பாட்டு பசங்க. நம்ம டீமால் அச்சு முச்சு விட்டான்னு நினைக்கிறேன், தோ இங்கே தாங்க உக்காந்துக்கிறான். நம்ம டீமால் சரியான பாட்டாக இருப்பான் போலங்க, முச்சை விட்டு தொலைய மாட்டேறான், இவனையும் பாம் போட்டு முடிச்சு விட்டாச்சு, போடு இன்னொருத்தனும் மாட்டிக்கிறாங்க, இவனையும் முடிச்சு விட்டுறலாம், என்னன்னு தெரியல, எல்லாம் பேக்காகவே இருக்கிறானுங்க. நம்ம எத்தனை தடவை வச்சாலும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரீச் பாயிண்ட் ஆகி வந்துனே இருக்கிறானுங்க, நம்ம எத்தனை தடவை தான் அடிக்கிறதுனே தெரிலங்க. அவனுங்க ஒரு வின் பண்ணுறது இன்னும் 1:45 தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே டக்குன்னு அடிச்சு முடிச்சு விட்டுருணும். இவனுக்கு ஆனால் பேக் வந்தே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆட்டை காமிக்கிறானுங்க, இவனுக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு வீடு தான், இவனை டக்குன்னு முடிச்சு விட்டுருணும். அது பிறங்களா எவ்வளோ நேரம் ஆட்டை காமிச்சிருக்கிறான், எப்பா எப்படி செத்தாங்க, நம்ம எத்தனை ஆண்டு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் 3 ஆண்டு 2 ப்ராப்ஸ் தாங்க, ஆனால் பாவீங்களா அதுலேயும் ஒருத்தர் ரீஸ் பண்ணிட்டாங்க, மொத்தம் 3 ப்ராப்ஸு 3 ஆண்டு. நம்ம எத்தனை வாடி அடித்தாலும் ரீஸ் பண்ண நினைக்கிறானுங்க, இதுதான் கொஞ்சம் காண்டாகுது. போட ரீஸ் பண்ணாங்கனாலும் வந்து மாட்ட மாட்டேங்கிறானுங்க, எங்கே போய் விழுந்துக்கிறானுங்க, மாட்டிக்கினாவாச்சும் நல்லாயிருக்கும். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அண்டர் டீமில் ஒரு எவனோ ஒருத்தர் லெஃப்ட் ஆகிட்டாங்க, கண்ட நேரத்துலலாம் லெஃப்ட் ஆகிறானுங்க. இவன் யாருங்க தாவி தாவி விளாண்டுக்கிறான், நமக்கு முன்னாடி தாவி தாவி விளாண்டுக்கிறாங்க, இவனை முடிச்சு விட்டுறலாம் டக்குன்னு. இவன் வர பண்ணியாமல் தொலைய போகிறான், நம்ம பின்னாடி இருந்தே அடிக்கலாம். நம்ம டீமால் பைத்தியக்காரனாட்ட முன்னாடி பேச்சுனுக்கிறான், பண்ணியாமரம் போகிறான் பாருங்களேன், இப்போ எவ்வளோ ஹைட் எடுக்கிறான் பாருங்களேன். தலைமை அவுட் ஆகிற நேரத்துலையும் கோல் போடணும்னு நினைக்கிறாங்க, பாட்டு பையன் எப்படியே முடிச்சு விட்டாச்சு, போடு வேறு லெவல் தூரத்தில் இருந்து இன்னொருத்தர் மாட்டிக்கிறாங்க, இவனையும் டக்குன்னு முடிச்சு விட்டுருவான். இப்படிக்காக தான் ஓடி வருவான், தோக்கிறான் பாருங்களேன், சாப்பிடடி சாப்பிடா, இவன் சின்ன பொருளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம். என்னங்க ஒரே இடத்துல நின்னுக்கிறான், நெட்டு வரல போல அவனுக்கு. இந்த மேட்ச் உள்ள வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அச்சு முடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி நினைக்கிறானுங்க. இப்போ அச்சு முடிச்சு விட கூட பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிவிட்டாங்க, எத்தனை தடவை தான் ரீச் பண்ணாவானுங்கன்னு தெரிலங்க. காண்டாவது தலைவன் பப்ஜி வந்து மாட்டிக்கினாங்க, பப்ஜி வந்து இப்போ எங்கள் எல்லாம் சாவ போகிறான் இவனாங்க, ஏய் 2 பேருங்க ஒரே இடத்துல பாம்பு போட்டுடலாம். ஆனால் பாவீங்களா 2 பேருமே பாம்புலேருந்து ஈஸியாக தப்பிச்சானுங்க. நம்ம இந்த பப்ஜி கதையை பார்த்துக்கலாம், அந்த பர்கர் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் கிட்ட அவுட் ஆகிடுவான். என்னங்க இவன் சாவே மாட்டிக்கிறான், இவ்வளோ நேரம் ஆட்டம் காமிக்கிறான், எப்பா எப்படியே செத்தாங்க. சரி நம்ம டீமால்லாம் தான் பண்ணுறான்னு பார்ப்போம், உள்ளே போய் கிச்சனில் போய் கீழே தாங்க இருக்கிறான் பர்கர், நம்ம ஓசியில் தட்டுருவோம், வேறு லெவலுங்க நம்ம ஓசியில் தட்டியாச்சு. நான் எத்தனை தடவை அடிச்சு முடிச்சு விட்டாலும் பார்த்தீங்கன்னா இவனுங்க ரீச் பண்ண நினைக்கிறானுங்க, அதான் பார்த்தீங்கன்னா செம்மையாக காண்டாகுதுங்க. இவன் இப்போ மறுபடியும் ரீச் பண்ணால் எங்கேயோ போய் வந்துருக்கிறான், எங்கே இருக்கிறான் ஒருத்தர் இது எங்கள் பேக்கு கோணையாகுது, அதோட அந்த பேக் இல்லை. இவனுங்களை சுட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 25 HP. இவனுங்க சீக்கிரமாகவும் மாட்ட மாட்டேங்கிறானுங்க, அப்படி மாட்டினா எல்லாம் கும்பலாக தான் மாட்டுறானுங்க, அப்படிலாம் மாட்டவே மாட்டேங்கிறானுங்க. ப்ராப்ஸ் டீமில் இன்னொருத்தர் லெஃப்ட் ஆகிட்டாங்க, நல்லது, என் தெரிஞ்சு அவன் அவுட் ஆகிட்ருப்பான், அதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்ருப்பான். எங்கே தாங்கிறானே தெரியலையே, அவனுங்க வின்னே பண்ண போகிறானுங்க, இன்னும் 25 செகண்ட் தான் அவனுங்க வின் பண்ணுறதுக்கு. டேய் டக்குன்னு வெளில வாடா எங்கடாகிற, ப்ராப்ஸ் டீமில் இன்னொருத்தர் ஜாயின் வர ஆகிட்டான், எப்படியே ரீச் பண்ண அவளங்க, ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கீழே வந்துச்சு.
அதனால் அவன் பதிலாக ரீஸ் பண்ணாக முடியாது. டக்குன்னு வெளில வராடி எங்கடாங்கிற இவன் எங்கே தாங்கிறானே தெரிலங்க. பாட்டு பையன் கரெக்டாக வின் பண்ணிட்ட பிறகு நம்மளை காண்டாச்சத்துக்குனே வெளில வருவான் பாருங்களா. போடு வேற லெவலுங்க தலைவன் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து மாட்டிங்கன்னா அடடா இன்னும் அஞ்சு செகண்ட் தான் இவனை டக்குன்னு முடிச்சு விடணும். அடா பாவீங்களா பாம்பு போட்டு அவுட் பண்ணலான்னு பார்த்தா பாம்புலேருந்து தப்பிச்சிட்டாங்க போச்சு அவன் வின் பண்ணிட்டாங்க. சே நாங்கள் இன்னும் ப்ராப்ஸ் வின்னே வரல சரி இப்பயாச்சும் முடிச்சு விட முதல்ல பார்ப்போம். அட பாவீங்களா வின்னே வந்துடுச்சுங்க எப்படி ஆட்டம் காமிக்கிறான் பாருங்களா பாட்டு பையன். இப்போ அடுத்த ஆட்டம் என்னவா வர போகிறோன்னு தெரில. காஃபி கப்பாக வந்திருக்காங்க. நம்ம ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26 இருக்கு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயராக வருவோம்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே பக்கத்து பெஞ்சில் தாய் உக்காந்துடலாம். ஒரே பெஞ்சில் 3 பேருக்கு இருந்தால் இவங்க கண்டிப்பாக சூட் பார்ப்பானுங்க. எல்லாம் லைனாக ஃபஸ்ட்டு கிச்சன் ஓடிறானுங்க பாருங்களா. இவனுங்க வர என்னங்க லைனாக எல்லாத்தையும் சுட்டு பார்க்குறானுங்க. நம்மளை கண்ணு பிடிச்சிருவானுங்களோ இவன் நாங்கள் போட்டு சவுத்து சுட்டுக்கிறான் பைத்திக்காரன். இந்த பொண்ணு என்னதான் பண்ணுதுன்னே தெரியல. நம்ம டீமால் பாருங்களா அழகாக பின்னாடி பக்கம் போகிறான் அதை பார்க்க மாட்டேங்குது. எனக்கு பாட்டு வருது என்ன மட்டும் கரெக்டாக பார்க்குதுங்க. சரினா பைத்தியமாக இருக்கும் போல. ஐயோ 5 பேர் நாங்கள் கும்பலாக ஓடிறானுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணியாக மாற்றிடலாம். 4 பேர் பார்த்தீங்கன்னா ஆடா மாட்டானுங்க. ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி தபுஸ்தான் தூரத்துனால பார்த்தீங்கன்னா அவனை மாற்ற முடியல. வெறும் 10 பத்து அடிச்சு தாங்க இருக்கு. நான் அவுட் ஆயிடு வந்தான் நினைக்கிறேன். எனக்கு வர இன்னும் ஒரு 7 செகண்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு வர வந்துடுங்க. ராப்ஸ் டீமில் இன்னொருத்தர் ஜாயின் ஆகிட்டான். ரீஸ்பான் ஆகி தொலைறானான்னு பாருங்களேன். ஜாயின் ஆன மட்டும் காமிக்குது ரீஸ்பான் மட்டும் ஆக மாட்டேறான். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக ஒருத்தன் உள்ள மாதம் என்ட்ரி கொடுக்குறான் போச்சுங்க. என்னை பார்த்துட்டான் வெறும் 5 அடிச்சு தாங்க அவுட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிறான் எப்படியோ என்கிட்ட வரல. நம்ம அப்படியே மேலே ஏறி உக்காந்துடலாம். இதுக்கு மேலே நம்ம டீமால் வர நாங்கள் அடி வாங்கிக்கணும். இங்கே ஓடியாரான் எந்த பொண்ணு போகிற பந்துச்சிங்க இங்கே என்னை பார்த்துருன்னு நினைக்கிறேன். நம்ம டீமால் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டான். சைடில் பார்த்தீங்கன்னா பேர் வந்துச்சு அவுட் ஆன மாதிரி. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே பார்க்காம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. எனக்கு கரெக்டாக இப்போ பாட்டு செட் ஆகுது. சரிரே மொஜ ஊரை போட்டு விட்டேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் கண்டு நம்ம அப்படியே இங்கே உக்காஞ்சிருவோம். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோமனை மொஜிலாம் போட்டுக்கிறானுங்க. என்ன எப்படியோ வந்து கண்டுபிடிக்கலையே அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம அப்படியே இங்கே உட்காரலாமா இல்லை வேறு எங்கேனா போகலாமா. இங்கே உட்காரது பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது. நம்ம வேறு எங்கன்னா போனாலும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவானுங்க. வெறும் 5 ஹெச்பி தான். ப்ராப்ஸ் டீமில் இன்னொருத்தர் லெஃப்ட் ஆகிட்டான். சரி ப்ராப்ஸ் டீம் இல்லை அண்டர் டீமில் இன்னொருத்தர் லெஃப்ட் ஆகிட்டான். மேலே ஏறி உக்காருவான் டாப்பில். டாப்பில் ஏறி உக்காந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். தெரியாமல் நான் அவரை கீழே உரம் வேண்டிட்டேன். ஐயோ இவன் வர பார்த்துட்டாங்க நம்மளை. அட பாவீங்களா கீழே வந்ததை பார்த்துட்டான். தலைவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக சுத்த அவுட்டே மாட்டான். சரி நம்ம பார்த்திங்கன்னா திரும்ப ரீஸ் பண்ணிவிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே 50K அடித்தோம்னா நம்ம ஃபேஸ் ரிவியூ போகலான்னுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது என்னன்னே தெரிலங்க. ஏதோ பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி இருக்குது. நான் பண்ணு சுற்றின்னு கிடக்கிறேன். நம்ம டீமால் பாருங்களா அந்த பச்சை கலர் பேக்கா மாதிரி உக்காண்டான். அட என்னங்க அவன் ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுக்கிறான். சரி பைத்துக்கார பையனாக இருப்பான் போல. பின்னாடி நாங்கள் 2 பேர் வேறு லெவலில் அங்கே ஆட்டம் காமிச்சுருக்கிறோம். அதோட பார்க்க முன்னாடியே இருக்கிறான். நம்ம டீமால் கரெக்டாக பாட்டு வந்துச்சு. கரெக்டாக 3 பேர் வந்துட்டானுங்க பாருங்களா போச்சு. நம்ம டீமால் மாட்டிக்கினாங்க கண்டிப்பாக கைமா தான் நம்ம டீமால். நான் அப்படியே மாட்டல. எனக்கு ஒரு பாட்டு எல்லாம் ஸ்டார்ட் ஆக போதுங்க இன்னும் 7 செகண்டில். நம்ம அப்படியே சிறிய மோஜி போட்டு நல்லா காண்டாத்தி விடுவோம். எப்படியோ எல்லாருமே வெளில போயிட்டானுங்க. அந்த ஸ்டாச்சுவாக ஒருத்தர் நின்று தானே அவங்க கூட பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி உக்காருவோங்க. எவனா கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். ஒருத்தனை அவனால் கண்டுபிடிக்க மாட்டான். எல்லாம் இந்த இடத்துல பைத்திக்காரனாக தான் இருக்கிறானுங்க. திரும்பி மொச்சு போட்டு காண்டாச்சுன்னு எப்படியோ ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா பார்க்கலங்க. எவனா பார்த்தானா நான் பார்த்தீங்கன்னா காலியாகிடுவேங்க. ஆனால் எனக்கு பாட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 35 செகண்ட் இருக்குது. நம்மளை எவனும் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தானா அவள் தாங்க பாம்பு போட்டே நம்மளை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவானுங்க. கொஞ்சம் பெரிய பொருளாக இருந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணுவோம். இவனாங்க 4-5 அண்டர் கூட்டுன்னு வரான் போலியே. எப்போ ஒரே ஒரு அண்டர் தான் வருது. எப்படியோ அது அந்த அண்டர் கூட பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஐயோ இன்னொருத்த வர வந்துட்டானே இந்த கருப்பு கலர் கோட் போட்டு சொக்கா தலைவன் ஓட்டாங்க. அப்படிக்கா நம்ம டீமால் தாங்க இன்னுமே அவுட் ஆகாமல் தப்பிச்சுன்னுக்கிறான். அதானே பார்த்தேன் அவுட் ஆகிட்டான் பாருங்களேன். சரி நம்ம போய் காண்ட் ஏற்றுவோம். நம்ம தான் வின்னே பண்ணிட்டேன் பாட்டு பசங்க. இப்போ வந்து சுட்டுனுக்கிறானுங்க பாருங்களேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் பிளேயராக வருதுன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம தாங்க பெஸ்ட் பிளேயரு. நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தான் பெஸ்ட் பிளேயர். எவ்வளோ லைக் வரும்னு ஓர தெரில. 3 லைக் தான் கன்றாவி அதிகமாக போட்டால் என்னான்னு தெரியலையே. பரவாயில்லங்க 5 லைக் வந்துச்சு. போடு 6 லைக் எபிக் மேட்ச்சு.